வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாலக்கீரையை வச்சு செய்ய போகிற ரெசிபி தாங்க. பாலக்கீரையை வந்துங்க கடையாமல் நம்ம வந்து ஈஸியாக சட்டுன்னு வதக்கிட்டு மிக்சியில் அரைச்சி ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வந்து சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க. பாலக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியாக செய்யலாங்க. பாலக்கீரையில் வந்து பொரியல், அப்படியே பாலக் பன்னீர், நீங்கள் வந்து பருப்பில் போட்டு கூட பாலக்கீரையை நல்லா சின்னதாக பொடியாக நறுக்கிட்டு பருப்பில் போட்டு கூட கடைஞ்சிக்கலாம். இந்த பாலக்கீரையை வந்துங்க பொடியாக அரைஞ்சிட்டு நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி எடுத்து மிக்சியில் அரைச்சி அதையே வந்து மாவில் கலக்கி பாலக் தோசை கூட சுடுறாங்க. இப்போ நாம் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி கூடங்க, நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு மத்தியான சாதத்து கூட சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மீதம் இருந்தால் அதே கூட நீங்கள் தோசை மாவில் கலந்து வச்சுட்டு தோசை சுட்டுக்கலாங்க. நம்ம எப்போவுமே கீரைக்கட்டு இந்த மாதிரி வாங்கும்போதுங்க அந்த கீரையை கூட வந்து மற்ற தலைகளும் வேறு தலைகள் புல்லெல்லாமே கூட வந்துடும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பார்த்து நல்லா செக் பண்ணிவிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி எடுத்து தேவையில்லாத தலைகள்லாம் இருந்தால் அதை எடுத்துட்டுங்க பாலக்கீரை இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அந்த நுனியை மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணிடலாம். மற்றபடிக்கு நம்ம ஃபுல்லாகவே பாலக்கீரையை நம்ம யூஸ் பண்ணிடலாங்க. அந்த நுனியை மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுடலாம். விட்டு இதே மாதிரி நம்ம வந்து ஒரு கட்டுக்கீரையுமே சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க. சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்லா தண்ணி 2-3 தடவை விட்டுங்க. நல்லா கீரையை அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நறுக்கி வச்சுக்க போகிறோம். இப்படி இப்படியே நறுக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா இப்படி கையை விட்டு நல்லா அலசி விட்டுடலாங்க. கீரையை மண் இருக்கோ இந்த மாதிரி நல்லா அலசிக்கலாம். இந்த மாதிரி 2-3 தடவை அலசிட்டுங்க. ஒரு ஸ்ட்ரெயினரில் எடுத்து போட்டு தண்ணி வடிகிறக்கு வச்சுருங்க. இந்த மாதிரி தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். வாங்க, தேவையானது என்னென்னு பார்த்தாலும் இந்த மாதிரி பொடியாக கீரையை நறுக்கி எடுத்துட்டுங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து என்ன வேணும்னா சின்ன வெங்காயம் ஒரு 15 எண்ணம் எடுத்துக்கோங்க. ஒரு கட்டை பூண்டு, காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய்ங்க. நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்த விருப்பம் இல்லைன்னா வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. ஜீரகம் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. நம்ம கீரை எப்பவுமே தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தாங்க நல்ல ருசியாக சுவையாக இருக்கும். தேங்காய் எண்ணெய்ங்க, கல்லுப்பு. அடுத்ததாக நம்ம வந்துங்க இது கீரையை வதக்கிறதுக்கு கடாய் வச்சுங்க. தேங்காய் எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்திக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு அது காஞ்சதுக்கப்புறமா, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஜீரகம் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்திக்கலாம். சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம பூண்டு வந்துங்க ஒரு கட்டை உரித்து வச்சுருக்கோம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோங்க. பச்சை மிளகாய் இல்லைன்னா நீங்கள் வரமிளகாய் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் வந்துங்க ஒரு 15 எண்ணத்தை உரித்து நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கோங்க. அதையும் நம்ம அந்த சீரகத்துக்கூடையே சேர்த்தி வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம கீரை சேர்த்திக்கலாங்க. இப்போ வந்துங்க நம்ம உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இதே போதுமானதாக இருக்குங்க கீரைக்கு. பாருங்கள், வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, பச்சை மிளகாய் எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பாலக்கீரையை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டுங்க நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த கீரையிலேருந்தே தண்ணி விட்டு வருங்க. நம்ம தண்ணி தெளிக்கவே வேண்டியதில்லை. கீரையில் இருக்கிற அந்த தண்ணியே வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வெந்துடும் கீரை. 2 நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்து கீரை வெந்துருங்க. பாருங்கள், கீரையில் இருக்கிற தண்ணியே விட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி கீரை வந்து நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா நாம் வந்துங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டுங்க நம்ம வந்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்செடுத்தாச்சு. ரொம்பவுமே சுவையாக இருக்குங்க இந்த பாலக்கீரை. இப்படி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஒயிட் ரைஸ் கூட ரொம்பவுமே நல்லா இருக்கும், தயிர் சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த பாலக்கீரையை கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் தட்டி விட்டுருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸையும் போடுங்க. தேங்க்யூ.